தாஜல் அப்படிங்கிற ஒரு சாத்தானுடைய வருகையால் இந்த உலகம் அழியுமா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குரானில் வரக்கூடிய ஒரு கேரக்டருடைய நேம் தான் இந்த தாஜல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 10 அடையாளங்களாக குரான் சொல்லும். இந்த 10 அடையாளங்கள் மூலமாக இந்த உலகம் அழியிறதை நம்மளால் உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இரண்டாவதாக சொல்லக்கூடிய அடையாளம் தான் இந்த தாஜல் அப்படின்ற ஒரு பர்சனுடைய ஒரு அரக்கனுடைய ஒரு வருகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஈராக் இருக்கு இல்லையா, இந்த ஈராக் இந்த மாதிரியான பகுதிகளில் அவன் வந்து இருப்பான். இந்த பகுதிகளில் தான் அவன் வாழ்ந்துட்டுருப்பான். இன்னும் சிறையிலே தான் இருக்கான். அவன் வந்து நபிகளுடைய காலகட்டத்திலேயே அவன் வந்து வாழ்ந்துட்டு தான் இருந்தான். ஸோ அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து வெளிப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் வெளிப்பட்ட ஒரு 40வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஈசாக் நபி அவர்களால் வந்து கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டும் அதே குரான் வந்து சொல்லுது. ஸோ தாஜல் அப்படின்ற ஒருத்தவங்க ஒரு அரக்கன் வந்துட்டான் அப்படின்னா அவன் வந்து அவனுடைய மாய மந்திரங்கள் மூலமாக எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். அதாவது அவன்கிட்ட வந்து நிறைய பவர்ஸ் இருக்கும். அந்த பவர்ஸ் மூலமாக நம்மளாம் ஈர்க்கப்பட்டு இப்படி ஒரு பர்சனை வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நம்ப ஆரம்பிச்சிடும். அவனும் தன்னை வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நிறைய பெண்கள் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்களா இவனுடைய பேச்சை கேட்டு இவனுடைய அந்த விஷயங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு பர்சனை மட்டும் இறந்த ஒரு பர்சனை உயிர் பெற வச்சு அவனுடைய பவரை காட்டி அது மூலமாக இவனை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாஜல் அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வெறும் குரானில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது அப்படியே வந்து கிறிஸ்து மதத்துலேயும் வந்து பாவத்தின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ ஜீசஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாவத்தின் மகன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஒரு ஒற்றை கண்ணன் அப்படின்ட்டு குரான்லேயும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒற்றை கண்ணன் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை கண்ணுடைய கூடிய ஒரு ஆள் தான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப பருமனாக இருப்பான், வெள்ளையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றியான குறிப்புகள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்து மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை குறிப்பிட்றாங்க. அந்த பர்சனும் இந்த பர்சனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒற்றை கண்ணனாக தான் இந்த அந்த ஆசாரையும் வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ இவனுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒற்றை கண்ணாக இருக்கும், நல்லா பருமனாக இருப்பான் பார்க்குறதுக்கு, நல்லா வெள்ளையாக இருப்பான், நல்லா ஆஜான பாகுவாக இருப்பான். ஸோ இந்த மாதிரியான பேச்சுகள் மூலமாகவும் மக்கள்கிட்ட நான் தான் கடவுள் அப்படின்ட்டோம், இதுதான் சொர்க்கம் இதுதான் நரகம் சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து நிறைய ஆச்சரியங்கள் மூலமாக வந்து விளக்குவான், நாமளும் வந்து நம்பி அவன்கிட்ட போயிடுவோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்பொழுது விவசாயம் இது எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும், நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய அந்த பிளேஸ், அதாவது இந்த தாஜல்ன்ற அரக்கன் வரக்கூடிய பிளேஸ் தான் சொல்கிறது, இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய குரோசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், அந்த இடத்துலேருந்து தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. இதை பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த கமெண்ட்டில் போட்டு விடுங்க.